சார், நெக்ஸ்ட் என்ன பார்க்கலன்னா ஜென்ரல் மேத்ஸ். ஸோ ஃபார் பிஸ்னஸ் மேத்ஸ் பார்த்துருந்தோம், பட் எங்கள் ஸ்கூலில் வந்து ஜென்ரல் மேத்ஸ் தான் இருக்குது, பிஸ்னஸ் மேத்ஸ் இல்லை. இருந்தாலும் நமக்கு பிஎஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் மேத்ஸ் கோர்ஸ் இருந்தது. பட் இந்த பாட்டனிக்கு வந்து ஜென்ரல் மேத்ஸ் தேவை அப்படிங்கிறதுனால அது எடுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜென்ரல் மேத்ஸ் திரும்ப வந்திருக்கோம். ஸோ டைம் இருக்கிறப்போ பிஸ்னஸ் மேத்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே 10 days நமக்கு நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது முடிக்கிறதுக்கு, இல்லையா? ஸோ September 1st அப்படிங்கிறப்போ ரிவிஷன் மட்டும்தான் அதில் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். இப்போ நிறைய லீவ் வேறு நிறைய வந்துருச்சு. ஸோ ஹவு டு ஃபினிஷ் த போர்ஷன் விச் இஸ் இட். இங்கே வந்து 24/7 இப்போ இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஃபார்ம் தான், NCR ப்ளஸ் NCR மைனஸ் 1 ஈக்குவல் டு N ப்ளஸ் 1 CR. இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஃபார்ம் தான். இங்கே என்ன, இங்கே என்ன, இங்கே ஆறு, இங்கே ஆறு மைனஸ் 1 குறையும். இங்கே 4 வந்தால் 3, 5 வந்தால் 4, 3 வந்தால் 2. ஸோ இந்த இடத்துல N ப்ளஸ் 1 CR. இங்கே என்ன இடத்துலயே அது கூட ஒரு 1 ஆட் பண்ணி N ப்ளஸ் 1 CR அப்படின்னு வரும். இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஃபார்முலா அண்ட் ஈஸி டு ரிமெம்பர். இப்போ இந்த இடத்துல வந்து சிக்மா கொடுத்துட்டு சிக்மாவில் ஆர் ஈக்குவல் டு 0 to 4. அப்போ நம்ம 0, 1, 2, 3, 4 சப்ஸ்டிட் பண்ணணும். எந்த இடத்துல ஆர் அப்படிங்கிற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இப்போ நாங்கள் ஏற்கனவே டைம் டேபிள் ரொம்ப ஈஸியான தான். ஸோ இங்கே ஏற்கனவே சப்ஸ்டிட் பண்ணி வச்சுக்கலாம். 0, 3, 4 வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அப்புறம் மைனஸ் பண்ணிட்டு ஒரு ஆர்டர் எடுத்தது இருக்கு. ஆர்டர் என்ன, 24, அகைன் 24, 25, 26, 27, 28. இது வரைக்கும் கிளியராகவே நமக்கு புரிஞ்சிடும். இப்போ இந்த ரெண்டு ரவுண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுக்கான கம்பேர்க்கு இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவுக்கு அழகாக ஈஸியாக வந்து பொருத்தமாக இருக்கு, இல்லையா? அப்போ இது என்னது, NCR ப்ளஸ் NCR மைனஸ் 1, இது 4 வந்தால் இது 3. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், N ப்ளஸ் 1 CR எழுதுமா, N ப்ளஸ் 1 CR. அப்போ அந்த மாதிரி எழுதுனா N ப்ளஸ் 1 அப்படிங்கிறப்ப என்ன வரும், 24 plus 1 CR. ஆர் தான் எழுதணும். ஆர் வந்து என்ன இருக்குல்ல, 4. எது ஃபர்ஸ்ட் நம்பரோ அது ஆர், செகண்ட் நம்பர் வந்து ஆர் மைனஸ் 1. ஸோ N ப்ளஸ் 1 CR. ஓகே அண்டர்ஸ்டர். இங்கே என்ன நம்பர் இங்கே வந்து சேமாக இருக்கும், அது கூட ஒரு என்ன ஆட் பண்ணிக்க. இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கு, செகண்ட் நம்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் தான் ஆறு, செகண்ட் நம்பர் எழுத கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் 1 இதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணி தெரிஞ்சிரு. இது அப்படியே எழுது ப்ளஸ் வந்து டேஷ் போட்டேன். இப்போ இது என்ன வரும், 25 C4 ப்ளஸ் 25 C3 ப்ளஸ் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். இப்போ நான் ரவுண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எகேன் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். இங்கே சேம் நம்பர் இருக்கா, இங்கே ஒரு 4 இருந்தால் ஒன்று ரிலீஸ் பண்ணி இங்கே 3 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என் ப்ளஸ் 1 CR. ஸோ 25 plus 1 தென் CR-ல இந்த ஆறு ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் எழுதக்கூடாது, ஃபர்ஸ்ட் நம்பர் தான் எழுதணும். தென் ப்ளஸ் இங்கே நம்ம என்ன எழுதணும், இப்போ எழுதுறது ஓவர் ஆகிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டு அப்படின்னா இந்த இடத்துல இந்த 25 C3 எழுதிட்டோம். இன்னும் எழுதாவது என்ன இருக்குது, இந்த 26 C3 வேறு ஸ்டெப்பு எழுதிக்கலாம். ஏன்னா டேஷ் போட்டோம்னா புரியாமல் போயிடலாம். ஸோ ஸ்டெப்பு எழுதிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 26 இருந்தால் அடுத்ததுல அதே நம்பர் வரணும். அப்படி வந்தால் நீ போர்ட் வர ஸ்டெப் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். தென் இங்கே 28 C3 இப்போ ரவுண்ட் பண்ணுறோம். இங்கேயே அதே ஃபார்முலா வந்தா இங்கே ரெண்டு சேமாக இருக்கா, இங்கே ஒரு நம்பர் வந்து அதோட ஒன்று பத்தில் இருக்கா. இப்போ இதை பார்த்துக்கிறேன். அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், 26 plus 1 டேரக்டாக எழுதிடுமா, 27 C4. இங்கே வேணால் சைடில் வேணால் 26 plus 1 அப்படின்னு சொல்லி இங்கே எழுதி காமிச்சிடலாம். ஸோ 27 C4 சி ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் தான் ஆறு, செகண்ட் நம்பர் அல்ல. அப்போ இந்த இடத்துல 27 C3 தென் 28 C3. நாம் எகைன் இந்த ரவுண்ட் வந்து இங்கே பாரு, இந்த சேமாக இருக்கு, இங்கே வந்து 4 இருந்தால் அதை விட ஒன்று ஃபர்ஸ்டில் இந்த இடத்துல 3 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபார்முலா படி இங்கே நம்ம என்ன போட்டுக்குவோம், 27 plus 1 போட்டுட்டோம்னா ஸோ இந்த இடத்துல 28 C4 ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் தான், செகண்ட் நம்பர் அல்ல. அப்போ இந்த இடத்துல 28 C3 இங்கே வந்து சேமாக இருக்கா, இங்கே 4 இருந்தால் ஒன்று ஃபர்ஸ்டில் 3 இருக்கா. அப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம், 28 plus 1
3, first number 4. This is equal to 29, 3, 4. இங்க நமக்கு என்ன பர்சன் கேட்டிருக்கு 29 34. So how easy is this? ரொம்ப எளிமையா இருக்கு இல்லையா? ஜஸ்ட் ஒரு விளையாட்டு மாதிரி இதை வந்து நம்ம போடலாம். இதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு லெட்டர் டு வீடு. சோ இப்ப அடுத்தது இது என்னன்னு பார்க்கலாமா? இப்போ எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் 4.49 பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நான் இது ஷேர் செய்யற ஃப்ரெண்ட்ஸ் and you can subscribe to the name Govindi Dharmarajan. Now we see the problem. That's why render into a print portal clear. This is our render time for you. Now we have to finish it. 10C3 plus 10C3. This is 2 into a print portal. Now we have to use the formula. Can you remember? One of the months in the end, we have to use the correct answer. NCR plus இந்த ரெண்டையும் அது இதை கம்பேர் பண்ணு, திருப்பி எழுதிக்கலாம். 10C4 தென் 10C3 கரெக்டா? இப்ப நமக்கு ரவுண்ட் பண்ணி பாரு, அந்த ஃபார்முலா அப்ளிகபிளா அப்படின்னு பாக்கலாம். இங்க என்னன்னா இங்கேயும் டென்னு, இங்க என்ன நம்பரோ அதோட ஒண்ணு பர்சனா இருக்கணும். இங்க என்னன்னா இங்கேயும் டென்னு, இங்க என்ன நம்பரோ அதோட ஒண்ணு பர்சனா இருக்கணும். அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? என் பிளஸ் 1C3 ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் தான் எழுதணும், லாஸ்ட் செகண்ட் நம்பர். 10 plus 1 3 first number 11 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
பண்ணிட்டு சி போட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் தான் எழுதுனா தெரியாது, இதை அனலைஸ் பண்ணி வச்சிருவோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ப்ராப்ளம். இது வரைக்கும் போட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் அப்படியே ஒரு பிரேவே மெத்தடில் செய்யக்கூடியது இந்த ஒரு தம்பி. ஸோ தேங்க்யூ.